பரங்கிக்காய் தோலில வந்து நம்ம சமையல் பண்ண போறோம். பரங்கிக்காவை எப்பவுமே பரங்கிக்காய்ல வந்து நம்ம சாம்பார் கூட்டுதான் எப்பவுமே பண்ணிட்டு இருக்கோம். தோலில வந்து துவையல் பண்ணி பாத்துருக்க மாட்டேங்க. இப்ப நம்ம பண்ணலாம். அந்த துவையல் வந்து எங்க அத்தை தான் பண்ண போறாங்க. அது எப்படின்ற வாங்க வீடியோ கூட போய் பாக்கலாம். பரங்கிக்காய் பெரிய பரங்கிக்காயில இருந்து ஒரு ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இத வச்சு நம்ம துவையல் பண்ண போறோம். இந்த தோல் இந்த சதை எடுத்து நம்ம துவையல் பண்ண போறோம். அது எப்படின்னு நான் சொல்றேன். நடுவில் இருக்கிற சதை இது தோல். இத வந்து அலம்பி ஒரு குக்கர்ல போடணும். இந்த பரங்கிக்காய் தோல் எடுத்து நல்லா அலம்பி இந்த சின்ன குக்கர்ல போட்டிருக்கேன். இதுல வந்து நம்ம அது முங்குற அளவுக்கு தண்ணி விடணும். தண்ணி விட்டுருக்கோம். இதுல வந்து இந்த புளிய வந்து இதுல போட்டுறணும். குக்கர்ல போடணும். இது கூட போடணும். அப்புறம் மஞ்சப்பொடி போடணும். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி. தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். குக்கரை மூடி வேக வைக்கணும். 10 நிமிஷம் வைக்கணும். குக்கர்ல போட்டிருக்கேன். அது வேகட்டும். அதுக்குள்ள இந்த சாமான் எல்லாம் நம்ம வறுத்துடலாம். 2 ஸ்பூன் திருவினை தேங்காய் வச்சிருக்கேன். கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காயட்டும். 1/2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 4 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம். 1 கப் தேங்காய். எண்ணெய் காஞ்சிச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வறுக்கணும். கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுந்து எல்லாம் கொஞ்சம் ப்ரௌனா வரணும். அது வரைக்கும் வறுக்கணும். ரொம்ப கருப்பு ஆகக்கூடாது. கொஞ்சம் பிரவுன் ஆகணும். லைட்டா பிரவுன் ஆகிட்டு வருதுங்க. இன்னும் கொஞ்சம் ஆகணும் பாத்தீங்களா. இன்னும் கொஞ்சம் ஆகணும். பிரவுன் ஆயிடுச்சு. இத வந்து தட்டுல போட்டு ஆற வைக்கலாம். தட்டில் போடுறேங்க. ஆற வைக்கணும். மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதுக்காக கொஞ்சம் ஆற வச்சிருக்கேன். இந்த வறுத்து வச்சிருக்க மசாலா இருக்குல்ல எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சிடலாம். இந்த மசாலா தனியாக அரைக்கணும். மஞ்சள் பூசணிக்காய் வேக வச்சிருக்கோம்ல அதை தனியாக அரைக்கணும். ஏன்னா எல்லாம் சேர்த்து போட்டால் அரையாது, மசாலா அரையாது. தேங்காய் கூட போட்டுடலாம். திருவினை தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம். அதையும் போட்டுடலாம். மிக்சியில அரைச்சிடலாம். முதல்ல பொடி பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நைஸா அரைக்கணுங்க. நைஸா அரைக்கணும். அரைச்சிட்டங்க. இந்த மாதிரி நைஸா இருக்கணும். தனியா வச்சுக்கலாம். தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நைஸா அரைக்கணும். தோல் அரைச்சிட்டேன்.
இந்த மாதிரி நைஸா இருக்கணும். இனிமே அத வந்து எப்படி ஆட் பண்ணி பண்றேன்னு சொல்றேன். அடுப்பத்த வச்சி வாணலி வச்சிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை. இந்த வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை இதில் விடணும். தண்ணி விட்டுக்கோம். இப்போ மசாலா அரைச்சி வச்சிருக்கோம், அதை போடுறேன். கொஞ்சம் கிளறிக்கலாம். அடுப்பு சிம்லயே இருக்கட்டும். கொஞ்சம் சேர்ந்து வரட்டும். மசாலா சேர்ந்துருச்சு. மசாலா போட்டிருக்கோம். இது கொஞ்சம் கட்டி இல்லாம இப்படி தேய்ச்சி விட்டுறணும். எல்லாம் சேர்ந்து வரும். கொஞ்சம் சேர்ந்துச்சு. இப்போ மஞ்சள் பூசணிக்காய் தோல் அரைச்சிருக்கோம்ல, அதை ஆட் பண்ணணும். இத கொஞ்சம் அலம்பி விட்டுக்கலாம். இதே நல்லா கிளறணும். ரெண்டும் ஒன்னா கிளறணும், சேர்ந்து வரணும். இப்ப அடுப்ப ஹை வச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கு. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விடலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இப்ப கொஞ்சம் தண்ணியா இருக்கு. கொதிக்கும் போது அது கொஞ்சம் கெட்டியாயிடும். நல்லா கொதிக்கணும். பாருங்க, எல்லாம் சேர்ந்து வந்துச்சு. கொஞ்சம் தண்ணியா இருக்கு. இப்போ 1 ஸ்பூன் வெல்லம், வெல்லம் போடணும். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு கொஞ்சம் திக்கான உடனே இறக்கிக்கணும். நல்லா கொதிச்சு, ரொம்ப கெட்டி இல்லாம ரொம்ப தண்ணி இல்லாம இருக்கணும். சிம் அடுப்பு சிம் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா, ரொம்ப கெட்டி இல்லாம ரொம்ப தண்ணி இல்லாம இருக்கு, மீடியமா இருக்கு. பாருங்க, நல்லா கொதிக்குது. பாருங்க, அடுப்பு சிம் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டி இல்லாம ரொம்ப தண்ணி இல்லாம மீடியமா இருக்கு. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிச்சுங்க. இது இட்லி தோசைக்கு சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம். சில பேர் டம்ளர் இட்லி பண்ணுவாங்க, அதுக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப சுவையா இருக்கும், நல்லா இருக்கும். ஈஸியா செய்திடலாம்.
பரங்கிக்காய் தோலில் வந்து நம்ம இப்ப வந்து துவையல் பண்ணிருக்கோம். அந்த துவையல் வந்து இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சப்ஜியாக நல்லா இருக்கும். அது நீங்களும் வீட்டில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.